சென்னை ஆர்சோல நடந்த குளறுபடிகளுக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனை இருக்கறதோ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சென்னை ஆர் ஷோல பல குளறுபடிகள் நடந்ததா விமர்சனங்கள் எழுந்த நிலையில வேற ஒரு பிரச்சனையும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் குறைந்தபட்சம் 15-20 வாக்கி டாக்கிகள் இருக்கணும். ஆனா 4-5 வாக்கி டாக்கிகள் தான் இப்ப இருக்கான். லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர், கிரைம் இன்ஸ்பெக்டர், 3 டைரக்டர் எஸ்ஐ, செக்டர்ஸ், பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ், இங்க எல்லாத்திலையும் கண்டிப்பா வாக்கி டாக்கிகள் இருக்கணுமா? ஆனா லா அண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டர், கிரைம் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ மற்றும் 2 பேட்ரோல் வாகனங்கள்ல மட்டும்தான் வாக்கி டாக்கிகள் இருக்கான். அதுலயும் 2-3 வாக்கி டாக்கி தான் வேலை செய்தான். வான் சாகச நிகழ்ச்சியில காவல்துறையினர் கிட்ட மிக குறைவான அளவில் வாக்கி டாக்கிகள் இருந்ததுனால தான் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாம சிக்கல் ஏற்பட்டுச்சான். அனௌன்ஸ்மெண்ட் டவர்கள் எங்கேயும் அமைக்கப்படலன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. வாக்கி டாக்கிகள் பற்றாக்குறை விஷயம் ஏர் ஷோ மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.